ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கணபதி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து போட்டி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து செமி கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1/2 கிலோ போட்டி வந்து வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம் கழுவி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, பெரிய வெங்காயம் ஒன்று, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், தக்காளி பெருசாக இருக்கிறனால ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் 2 ஸ்பூன் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், பட்டை, சோம்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லி, சீரகம், மிளகு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காம மல்லி, சீரகம், மிளகை வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இதுலேயே சோம்பு, பட்டை நல்லா கருகிராம மணம் வர மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ நான் பொடி வந்து அரைச்சி வச்சிட்டேன் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. வெங்காயம் அதிகமாக சேர்த்தது நல்லா இருக்கு டேஸ்ட்டு. நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஆப்பிள் தக்காளி, தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால பாத்து சேர்த்துக்கோங்க. தக்காளினா சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற அந்த பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க, அந்த பச்சை வாசம் நல்லா போகிற மாதிரி. அடுத்து போட்டி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டிலே கொஞ்சம் தண்ணி விடுது, ஆனால் நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படியே வேகட்டு 1-10 நிமிஷம். இப்போ மூடி போடாமே நல்லா 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, 1/4 டம்ளர் தண்ணி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 5-6 விசி வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா குடல் வேகும். மூடி போட்டுடலாம். இப்போ 7-8 விசில் வந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. நல்லா குடல் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா கரெக்டாக இருக்கு இந்த அளவுக்கு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு மறுபடியும் 2 கொதி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு சாதத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இட்லி, தோசை,
சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.